இந்தியா எப்போதுமே பல நூற்றாண்டா மர்மங்கள் நிறைந்த ஒரு நாடாக தான் இருக்குது. மர்மமான விஷயங்களை எப்போவுமே எக்ஸ்பிளைன் பண்ணவும் சரி சால்வ் பண்ணவும் சரி கஷ்டமாக தான் இருக்கும். இந்தியாவில் இதுவரை சால்வ் பண்ண முடியாத 7 இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி திங்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வில்லேஜ் ஆஃப் ட்வின்ஸ். பொதுவாக ட்வின் பேபிஸ் பிறக்கிறது ஒரு ரேரான விஷயம்தான். ஆனால் இங்கே கேரளாவில் கொடிங்கின்னு ஒரு கிராமத்தில் இதுவரை 200 ஜோடிக்கு மேலே ட்வின் பேபிஸ் பிறந்திருக்கு. நிறைய சயின்டிஸ்ட்டும் டாக்டர்ஸும் இந்த ஊரில் இருக்கிற தண்ணியில் இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் இதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுவரை கரெக்டான ரீசன் கண்டுபிடிக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிற பெண்களுக்கும் ட்வின் பேபிஸாக பிறந்திருக்கிறது இன்னும் ஷாக்கிங்காகவே இருக்குது. த ஹேங்கிங் பில்லர் ஆஃப் லீபக்ஷி டெம்பிள். 16th century கட்டப்பட்ட இந்த லீபக்ஷி டெம்பிள் ஆந்திராவில் இருக்கிற அனந்த்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த கோயிலில் மொத்தம் 70 பில்லர்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு பில்லர் மட்டும் சீலிங்கிலிருந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ் டச் பண்ணாமல் தொங்கிட்டு இருக்குது. சேம் டைம் சீலிங்க்கு சப்போர்ட்டாகவும் இருக்குது. இதுவரை இந்த பில்லருக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. விசா காட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ் விசா வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு. ஆனால் இங்கே நம்ம கடவுள் வெங்கடேஸ்வர பெருமாள் அதை ஈஸியாக்கிடுறாரு. ஹைதராபாத்தில் உஸ்மான் சாகர் லேக் பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த சில்கூர் பாலாஜி டெம்பிள். யூஎஸ் விசாவுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் உடனே விசா கிடச்சிருமா. இது எப்படின்னு ஒரு புரியாத மர்மமாகவே இருக்குது. த பிளட் ட்ரைன். 2001 கேரளாவில் இருக்கிற இடுக்கியில் ஒரு பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. சாதாரண மழை கிடையாது, அன்னைக்கு இடுக்கியில் வந்த மழை ஃபுல்லாகவே ரெட் கலரில் பெஞ்சிருக்கு. இதுக்கான சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. அஃப்கோர்ஸ் நிறைய சயின்டிஸ்ட்டும் ரிசர்ச்சர்ஸும் நிறைய ரீசன் சொன்னாலும் இது ஒரு சால்வ் பண்ண முடியாத இன்சிடெண்ட்டாக தான் இருக்குது. ஸ்னோ ஸ்கெலட்டன்ஸ். உத்தராகண்டில் இருக்கிற ரூப்கண்ட் லேக்குன்னு ஒரு இடத்துல ஒவ்வொரு வருஷமும் பனிக்கட்டிகள் உருகும்போது நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகள் கிடச்சிருக்கு. இந்த எலும்பு கூடுகள்லாம் எப்படி இங்கே வந்துச்சு, யாரோடது, எந்த வருஷத்தை சேர்ந்ததுன்னு இப்படி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. ஊர் மக்கள்லாம் நிறைய கட்டுக்கதைகளும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக ஒரு சயின்டிஸ்ட் இந்த லேக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட 200 மக்களோட எலும்பு கூடுகளும் 9th century வாழ்ந்த இந்திய காட்டுவாசிகளோடதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த காட்டுவாசி மக்களெல்லாம் அப்போ வந்த பயங்கரமான ஆலங்கட்டி மலையில் இறந்தவங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கோஸ்ட் லைட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மாசி ரீஜன்ஸில் நைட்டில் உருவாகிற ஒரு வெளிச்சம் தான் இந்த கோஸ்ட் லைட்ஸ். இதை ஆலியா லைட்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த சதுப்பு நிலத்தில் இருக்கிற ஃபிஷர்மேன்ஸ்லாம் இந்த லைட்டை ஃபாலோ பண்ணிட்டு போய் தொலைஞ்சும் போயிருக்காங்க. சேம் டைம் நிறைய பேர் செத்தும் போயிருக்காங்க. இந்த ஆலியா கோஸ்ட் லைட்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல இடங்களில் இது நடந்திருக்கு. இந்த லைட்ஸ்லாம் செத்து போனவங்களோட ஆத்மான்னு சொல்கிறாங்க. யூஎஃப்ஓ பேஸ் இன் இமாலயாஸ். இந்தியா சைனா பார்டரில் இருக்க லடாக்கில் கோங்க்லா பாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் உலகத்திலேயே மனுஷங்க போக முடியாத ஒரு இடமா இருக்குது. காரணம் என்னென்னா அதை சுற்றி இருக்கிற மக்கள் அங்கே யூஎஃப்ஓஸ் பறக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸோட நடமாட்டம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு யூஎஃப்ஓட அண்டர்கிரவுண்ட் பேஸ் இருக்கணும், இது இந்தியா அண்ட் சைனா ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே தெரியும்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாகவே இங்கே என்ன நடக்குதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. லிஸ்ட்டில் சொல்லாத இன்னும் நிறையா மிஸ்ஸிங் பிளேசஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.